விஜய் தற்போது வம்சியகத்தில் குடும்ப சென்டிமெண்ட் நிறைந்த கதைக்களத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்து வருகிறது. தளபதி 66 படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருப்பதால் அதிக பிரஷர் இல்லாமல் வேலையை நிதானமாக பார்த்து வருகின்றனர். மேலும் ஒவ்வொரு காட்சியையும் அவ்வளவு சிறப்பாக எடுத்து வருகிறார்கள் என கூறப்படுகிறது. மேலும் இப்படத்திற்கு இப்போதுதான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து வருகின்றனர். சமீபத்தில் இப்படத்தில் பிரபு, சங்கீதா போன்ற படங்களில் நடிக்க உள்ளார்கள் என்ற தகவல் வெளியானது. இந்நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்த கையோடு விஜய் தனது 67 படத்தில் லோகேஷ் கனகராஜுடன் இணைய உள்ளார். தற்போது லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசனை வைத்து விக்ரம் படம் எடுத்துள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் விரைவில் ரிலீஸுக்கு தயாராக உள்ளது. இந்நிலையில் தளபதி 67 படத்தின் பூஜை வருகிற அக்டோபர் 3 நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் மிகப்பெரிய ஹிட்டான மாஸ்டர் படத்தின் பூஜையும் அக்டோபர் 3 தான் போடப்பட்டது. இதனால் அதே சென்டிமெண்டை வைத்து லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தின் பூஜையும் அதே தேதியில் நடத்த திட்டமிட்டுள்ளார். இப்படம் ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த த்ரில்லர் படமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இப்படத்தின் கதையை எல்லாம் லோகேஷ் கனகராஜ் ரெடியாக வைத்துள்ளாராம். மேலும் இப்படத்தை எடுத்து முடிக்க 6 மட்டுமே போதும் என சொல்கிறாராம். இதனால் இப்படத்தின் மற்ற நடிகர் நடிகைகள் யார் என்பது விரைவில் வெளியாகும். இவ்வாறு விஜய் ரசிகர்களுக்கு தளபதி 67 படத்தின் அடுத்த அப்டேட் வர இருக்கிறது. தமிழ் சினிமாவில் சிவாஜிக்கு அடுத்தபடியாக நடிப்பு அரக்கன் என்று போற்றப்படும் பெருமைக்குரியவர் கமல்ஹாசன். தமிழ் சினிமாவின் தூணாக இருக்கும் இவர் பல புதிய தொழில்நுட்பங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இவர் அளவுக்கு யாராலும் சினிமாவை நேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு சினிமா தான் என்னுடைய மூச்சு என்று இவர் பல சமயங்களில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். மேலும் இவர் நடிப்பில் வெளியான ஒவ்வொரு திரைப்படங்களும் நம்மை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த வகையில் இவர் நடிப்பில் கே பாலச்சந்தர் இயக்கிய மரோ சரித்ரா என்ற தெலுங்கு திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. பிறகு இப்படத்தை பாலச்சந்தர் ஹிந்தியில் கமலை வைத்தே ரீமேக் செய்திருந்தார். கமலின் நடிப்பில் வெளியான 2 ஹிந்தி படமான இப்படம் கிட்டத்தட்ட 5 வரை வசூலித்து சாதனை படைத்தது. உலக அளவில் இப்படம் 10 அதிகமாக வசூலித்தது. அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சாதனையை எந்த தென்னிந்திய நடிகரும் செய்தது கிடையாது. அது மட்டுமில்லாமல் சங்கர் இயக்கத்தில் கமல் நடித்த இந்தியன் திரைப்படம் தமிழில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து இப்படம் ஹிந்தியிலும் 1996 இந்துஸ்தானி என்ற பெயரில் டப் செய்யப்பட்டு வெளிவந்தது. அதே போல தெலுங்கிலும் இப்படம் டப் செய்யப்பட்டு வெளியானது. தமிழைப் போலவே இப்படம் ஹிந்தி தெலுங்கில் 65 மேல் வசூல் சாதனை புரிந்தது. அப்போதைய சினிமாவில் இது ஒரு ரெக்கார்டாகவே பார்க்கப்பட்டது. மேலும் அதன் பிறகு கிட்டத்தட்ட 9 கமலின் இந்த சாதனையை எந்த நடிகராலும் முறியடிக்க முடியவில்லை. இதனால் பாலிவுட் திரையுலகமே அவரை மிரண்டு போய் பார்த்தது. கமலின் நடிப்பு திறமையும் அவருக்கு இருக்கும் ரசிகர்களையும் பார்த்த பாலிவுட் திரையுலகம் கமலை அங்கு வளர விடாமல் செய்ய பல சதி வேலைகளை செய்ததாகவும் ஒரு தகவல் உண்டு. இவ்வாறு எத்தனை தடைகள் வந்தாலும் இன்று அவர் ரசிகர்கள் போற்றும் உலக நாயகனாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.